ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அவுட்டிங் விலாக் தான் எடுக்கிறோம். எஸ், நம்ம எங்கே போகிறோன்னா இப்போ ஒரு பப்ளிக் ஸ்பாட் போகிறோம். அந்த பிளேஸ் பேர் என்னென்னா ஜபல் அஃபீத் மவுண்டன். ஜபல் அஃபீத் வந்து அலைன் சிட்டியில் தான் இருக்குது. அதாவது அபுதாபிக்குள்ளே இருக்கிற ஒரு அலைன் சிட்டி தான். அலைன் சிட்டி வந்து அபுதாபிக்கும் அலைனுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு 2 hours ட்ராவல் இருக்கும் டிஸ்டன்ஸு. பட் ஆனால் அலைன் சிட்டி வந்து அபுதாபியில் தான் கவர் ஆகுது. அலைன் சிட்டியில் தான் அதாவது ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஃபாதர் ஆஃப் த யூஏஇ அப்படின்னு சொல்கிற ஷேக் ஜாயீத் வந்து இந்த அலைன் சிட்டியில் தான் வாழ்ந்து முடித்தாருன்றது அவரோட ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு க்ரீன் ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஆஃப் டெசர்ட்டில் அலைன் மட்டும் ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். இங்கே பப்ளிக் ஸ்பாட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் ஒன்று தான் நம்ம ஜபல் அஃபீத் மவுண்டனுக்கு போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக நீங்கள் அதை வியூ பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மவுண்டனுக்கு. ஜபல் அஃபீத் வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு, ஏன்னா வந்து இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் அது. இங்கே எங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து என்னென்னா, இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து அதாவது இந்த கிளைமேட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வின்டர் டைம் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது அதோடய வியூ நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த மலையோட அடிவாரத்தில் தான் இருக்கும். இங்கே தான் நிறைய டாம்ஸ் இருக்குது. டாம்ஸ்னா கல்லறைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரபியர்கள் வந்து இறந்த பாடியெல்லாம் புதைக்கிறதுக்கு இந்த மலை அடிவாரத்தில் ஒரு டாம்ஸ் மாதிரி கட்டி அங்கே தான் இறந்தவங்களெல்லாம் பரீட் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த மலை வந்து உபயோகமாக இருந்தது அன்றைய காலத்தில். இப்போ வந்து இதெல்லாம் ரோடெல்லாம் போட்டு இந்த ஹில் ஸ்டேஷன் டாப்புக்கு போய் நம்ம அங்கேருந்து அலைன் சிட்டியை வியூ பண்ணுற அளவுக்கு நல்லா இதை வந்து சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய வந்து துபாய் டூரிஸ்ட் வந்து கூட இந்த அலைன் சிட்டியை வந்து விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு க்ரீன் ஒயாசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதாவது ஃபுல் ஆஃப் க்ரீனரியாக இருக்கும். அலைன் சிட்டி ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். இது டெசர்ட்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ க்ரீனாக இருக்கும். அந்த வந்து இந்த க்ரீனரி என்ஜாய் பண்ணுறதுக்கோசரமே வந்து துபாய் டூரிஸ்டெலாம் வந்து அலைன் விசிட் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஸ்பாட் வந்து இந்த ஜபல் அஃபீத் மவுண்டன். இதை வந்து விசிட் பண்ணாமல் அவங்க போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாக இருக்கும். நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் வந்து 1st round தான் வந்திருக்கோம். இந்த ரவுண்டை முடித்த உடனே இதுக்கப்புறம் 2 round நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது. நம்ம வந்து டாப்புக்கு போயிட்டால் ஃபுல் வியூ நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஒன்றுமே தெரியாது. காதெல்லாம் கூட அடைச்சிரும், அந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் டாப்பில் போய் நம்ம நிற்கும் போது. இது பாருங்கள், ஃபுல் ஆஃப் லைம் ஸ்டோன் தான் இந்த டெசர்ட்டு. இந்த மலையெல்லாம் பாருங்கள், ஃபுல் ஆஃப் லைம் ஸ்டோன் தான். அது அப்படியே பிங்கிஷாக இருக்கும், சாண்ட் ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த மலைக்கு ஒரு அழகே. இந்த மலை தான் அழகாக இருக்கும். இதை எவ்வளோ ஒரு கலைநயத்தோடு வந்து ரோடெல்லாம் போட்டு இதை ஒரு பப்ளிக் ஸ்பாட்டாக சேஞ்ச் பண்ணி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாக இதை மாற்றி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. ரோடெல்லாம் அவ்வளோ ப்ராடாக இருக்கும், நம்ம பயப்பட தேவையில்லை, சேஃபான ஜேர்னியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 1st round வந்துட்டோம். இதுக்கப்புறம் 2 round நம்ம மேலே ஏற வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த 1st roundலேருந்து நம்ம கிளியராக அலைன சிட்டியை வந்து வியூ பண்ணலாம். இந்த வியூ நல்லாயிருக்கும். நம்ம இங்கேருந்து கீழே வந்து க்ரீன் முபசாரான்னு ஒரு பப்ளிக் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பாட்டை நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த வ்ளாக் ஒன்று எடுக்கலாம். ஆனால் இங்கேருந்து பார்க்கும் போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம அலைன் சிட்டியை வந்து கவர் பண்ணிடலாம். கீழே முபசாரா வந்து ரொம்ப க்ரீன் முபசாரான பேருக்கு, அது அவ்வளோ ஃபுல் ஆஃப் க்ரீனாக இருக்கும். அங்கே லேக்ஸ் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, கேமல் ரைடு இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது,
அங்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே வந்து லோக்கல்ஸ் எல்லாம் வந்து லெஷர் டைம் வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யார் யாரோ உந்தன் வாழ்க்கை பாதை முடிவு செய்யலாமா, உன் வாழ்க்கை உந்தன் கையில் என்று என்னடா நீ, என்று என்னடா நீ. நேற்று நீ கண்ட காயம் யாவும் உன்னை மாற்றுமோ, உன் வேர்வைகள் வெற்றி துளிகளாக மாறுமோ, ஆக மாறுமோ. தோல்வி அது முடிவு அல்ல காலம், உன் கையில் உள்ள காயம் உன் மனதை மெல்ல கிழித்து பறித்து இழுத்து செல்ல. அவமானம் அது நெருப்பை போல எரிக்கும், உன் உயிரை கில்ல துடிக்கும், உன் கனவை பறிக்க நினைக்கும் இனி. காயம் யாவும் மாறும் அந்த நேரம், இந்த நேரம் தீயை போல எரியும் எந்த தேகம், எந்த தேகம் கூடும். துவண்டு போகலாமா, நம்பிக்கை ஒன்று போதும், முன்னே செல்லடா நீ, முன்னே செல்லடா நீ. துரோகம் அதை நீ உணர மேகம், உன்னை சூழ்ந்து கொள்ள தாகம், நீ வெற்றி கொள்ள தயக்கம் கடந்து வந்தால். நீ விதைத்த விதைகள் மரமாய் வளர துடித்த துடிப்பு, தடையை எரிக்க வாடா வாடா நீ. காதெல்லாம் அப்படியே அடிச்சிருச்சு, காதை சுத்தமாக கேட்கல. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி இருக்குமோ அப்படி காதை அடைச்சிருச்சு. ஏன்னா இது அவ்வளோ ஃபீட்டு உயரத்தில் இருக்கிற நாட்டிக்கு காதெல்லாம் சுத்தமாக அடைச்சிருச்சு. இது என்னோடய டாட்டர், இது இது என்னோட சன்னு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். ஆக்சுவலி இவ்வளோ ஃபீட் உயரத்தில் நம்ம இருக்கோம், இந்த இடத்துல டாப்பில் ஒரு பேலஸில் இருக்குது, அதை பார்க்கலாம். இதுதான் டாப்பில் இருக்க பேலஸ்ஸு. நம்ம ஆல்மோஸ்ட் 1200 meters ஹைட்டில் இருக்கிறோம். இவ்வளோ டாப்பில் வந்து ஒரு பேலஸ், ராயல்ஸ் வந்து பேலஸ் கட்டியிருக்காங்க. பட் அதை வந்து அன்யூஸ்டாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு மெர்க்யூர் கிராண்ட் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்ட்டி செலப்ரேஷன் எதுனாலும் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணி செலப்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எல்லோரும் செலப்ரேட் பண்ணிக்கலாம் என்ன வேணால். பட் ஆனால் என்ன ரிஸ்க்குனா, நம்ம இவ்வளோ டாப்பில் வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் டைமு, ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிவிட்டு போயிடலாம்.
இதெல்லாமே இதுதான் வந்து டாம் நான் உங்களுக்கு சொன்னல, இங்கே தான் வந்து பாடிஸ் எல்லாம் பரேட் பண்ணுவாங்க, இதுக்குள்ளே தான் இந்த டாமில் தான் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாடி பரீட் பண்ணாங்க. இது ஓவர் வியூ, நம்ம வியூ பாருங்கள். நம்ம இது வந்து நம்ம வந்த பாதை, நம்மளோட பயணம் முடிஞ்சிருச்சு, நம்ம ரிட்டர்ன் இறங்கிகிட்ருக்குறோம். இங்கேருந்து பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சிட்டியை நம்ம நல்லா வியூ பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த வியூஸ் நல்லாயிருக்கும். டைம் வந்து இப்போ ஆல்ரெடி ஈவினிங் 8:00 ஆகிடுச்சு. நம்ம எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தோம், நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். வந்து துபாய் டூர் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆன்லைன் நீங்கள் விசிட் பண்ணியே ஆகணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யார் யாரோ உந்தன் வாழ்க்கை பாதை முடிவு செய்யலாமா, உன் வாழ்க்கை உந்தன் கையில் என்று என்னடா நீ, என்று என்னடா நீ. நேற்று நீ கண்ட காயம் யாவும் உன்னை மாற்றும்.